ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்ளம்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபோர்த் ப்ராப்ளம், ஃபைண்ட் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 3t இன்டு சைன் 2t. சொல்யூஷன், எல் ஆஃப் காஸ் 3t இன்டு சைன் 2t. இப்போ நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டிக்னோமெட்ரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், டூ காஸ் ஏ சைன் பி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ பிளஸ் பி மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. இங்கே ஏக்கு பதிலாக 3t இருக்கு, பிக்கு பதிலாக 2t இருக்கு. ஸோ சைன் ஏ பிளஸ் பினா நமக்கு என்ன கிடைக்கும், 3t பிளஸ் 2tனா 5t. அதே மாதிரி ஏ மைனஸ் பி, இப்போ 3t மைனஸ் 2t அப்போ t. அதனால நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் 3t இன்டு சைன் 2t இஸ் ஈக்குவல் டு லாப்லஸ் ஆஃப் 1/2 இன்டு சைன் 5t மைனஸ் சைன் t. இப்போ இந்த 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். ஸோ 1/2 இன்டு லாப்லஸ் இன்சைடில் ஆப்ரேட் பண்ணிடலாம். ஸோ லாப்லஸ் ஆஃப் சைன் 5t மைனஸ் லாப்லஸ் ஆஃப் சைன் t. இப்போ லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 5t, சைன் ஏ டி ஃபார்முலா தெரியும், ஏ பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ 5 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 மைனஸ் 1/s² + 1. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் தான் எல்சிஎம் எடுத்தாச்சு, மேலே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். நியூமரேட்டர்ல கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4s² மைனஸ் 20/s² + 25/s² + 1. இங்க 1/2 இருக்கு இல்லையா, இதுல இருந்து 2 எடுத்து காமனா கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, 2s² மைனஸ் 10/s² + 25/s² + 1. ஃபிஃப்த் ப்ராப்ளம், ஃபைண்ட் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் டு த பவர் 3 2t, அதாவது சைன் கியூப் 2t. இதுக்கும் நமக்கு டைரக்டாக ஃபார்முலா கிடையாது, நம்ம டெக்னோமெட்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே என்ன டெக்னோமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சைன் 3t ஃபார்முலா, அதாவது சைன் 3a இருக்குல்லையே அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். சைன் 3t இஸ் ஈக்குவல் டு 3 sin t மைனஸ் 4 sin³t. இதில் நம்ம சைன் கியூப் டி தான் நமக்கு வேணும். ஸோ சைன் கியூப் டி இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்டு 3 sin t மைனஸ் சைன் 3t. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ லாப்லஸ் ஆஃப் சைன் கியூப் 2t இஸ் ஈக்குவல் டு 1/4 இன்டு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 3 sin 2t மைனஸ் சைன் 6t. இங்கே இந்த டெக்னோமெட்ரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். இஸ் ஈக்குவல் டு, இதில் 3 காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துடலாம். ஸோ 3/4 லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 2t மைனஸ் 1/4 இன்டு லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 6t. நமக்கு சைன் 80 ஃபார்முலா தெரியும், நமக்கு சைன் 80 ஃபார்முலா தெரியும். ஸோ எனது ஃபார்முலா லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் 80 இஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இங்கே ஏக்கு பதிலாக 2 இருக்கு, அதனால 2 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 மைனஸ் 1/4 இன்டு இங்கே ஏக்கு பதிலாக 6 இருக்கு. ஸோ 6/s² + 36. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 3/2 இன்டு 1/s² + 4 மைனஸ் 1/s² + 36. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.